ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நேத்ரா ராஜராஜன் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜெலாம் வந்து இது பண்ணுறப்ப லாங் ப்ரெஸ் தான் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப மேலே வந்து லாக் மாதிரி ஒன்று காமிக்கும். ஸோ அதை நம்ம இழுத்துட்டோம்னா வந்து லாக் ஆகிக்கும். ஸோ வந்து நம்ம ஃப்ரீயாக பேசலாம். அப்புறம் வந்து அங்கே சென்ட் மாதிரி இருக்கும்னா அது கிளிக் பண்ணிட்டுனா சென்ட் ஆயிரும், இல்லைனா கேன்சல் கொடுத்துனா சென்ட் ஆகாது. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒன்றுமே இல்லை. லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப அப்படியே மேலே இழுத்துட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னா வந்து நம்ம குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணோம்னா வந்து யார் யார் பார்த்துருக்காங்க, இல்லை யார் இன்னும் பார்க்கலை. ஸோ வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா குரூப்புங்கிறனால வந்து. ஸோ வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அனுப்பியிருக்க மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் மேலே வந்து 3 dots இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் இன்ஃபர்மேஷன் இன்ஃபோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் பார்த்துருக்காங்க, இன்னும் யார் யார் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே வாங்க, நம்ம எஸ்டேட்டுக்கு போயிடலாம். இது வந்து ஸ்டேட்டஸ் சில பேர் பார்க்கணும் அது மாதிரி நினைப்போம். ஸோ அதுக்காண்டி வந்து மேலே 3 dots இருக்கும், இல்லை ஸ்டேட்டஸ் ப்ரைவசிங்கிறத கிளிக் பண்ணக்கப்புறம் மை கான்டாக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள எல்லா கான்டாக்ட்டுமே இருக்கும். ஸோ அதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 கான்டாக்ட் கொடுக்குறேன். இது மாதிரி எல்லாம் எனக்கு எவ்வளோ தேவை, யார் யார் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்க எல்லாருமே கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு க்ரீன் கலரில் டிக் போட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கப்புறம் செட்டிங் அப்டேட்டுன்னு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் போயிடலாம். இது என்னென்னா வந்து நிறைய பேருக்கு அன்வான்ட் கான்டாக்ட் நிறையா ஃபோட்டோஸ் அது மெசேஜ்லாம் வரும். ஸோ அதை இது பண்ணுறதுக்கு தான், அதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணக்கப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் அண்ட் ஸ்டோரேஜ்னு வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறையா கான்டாக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா குரூப்புமே இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த குரூப்பும் இல்லை, எந்த கான்டாக்டோ இல்லை, வாய்ஸ் மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எனி திங் அதை உங்களுக்கு டிலீட் பண்ணணும்னு தோணுதோ வந்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆயிரும். ஸோ வந்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா குரூப்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் இப்போ செலக்ட் ஆல் கொடுக்குறேன். ஸோ செலக்ட் ஆல் கொடுக்குறோம்னா டிலீட் பண்ணிட்டு எனக்கு எல்லாருமே டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி எல்லா கான்டாக்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம், குரூப்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே, மெஸ்ட் ட்ரிக் போயிடலாம். இது வந்து என்னென்னா வந்து நம்மளாம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆடியோ மெசேஜ் அண்ட் லிங்க்கு டாக்குமெண்ட் அது மாதிரி பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இது வந்து என்ன வந்து உங்களுக்கு டெஸ்ட் மெசேஜ் மறு கொண்டு டிலீட் ஆயிரும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த கான்டாக்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே வந்து ஒரு டிலீட் மாதிரி ஒரு டெஸ்பின் மாதிரி இருக்குன்னா அதை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிலீட் ஆயிரும். ஸோ வந்து அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் மெசேஜ் எதுவாக இருந்தாலும் அண்ட் வாய்ஸ் மெசேஜ் அண்ட் ஆடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு டிலீட் ஆயிரும். பட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் இருக்காது, நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் அது கான்டாக்டே டிலீட் ஆயிருன்னு நினைப்பாங்க, பட் கான்டாக்ட்லாம் டிலீட் ஆகாது. அதில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிலீட் ஆயிரும். ஸோ வந்து இது ரொம்ப நீங்கள் 10 seconds வந்து 10 contacts வந்து இது மாதிரி கிளீன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோனும் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும், ஹேங்க் ஆகாமல். ஓகே, நம்மளோட 6th trick போகலாம். இது வந்து என்னென்னா வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வந்து அக்கௌண்ட்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டு சீன் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு சீன் யாருக்கும் பார்க்க வேண்டாம் அது மாதிரி தோணுச்சுன்னா வந்து நீங்கள் மை கான்டாக்ட்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், நோ பண்ணால் யாருக்குமே இருக்காது, இல்லை எவ்ரி ஒன்னாக எல்லாருக்கும் காமிக்கும். ஸோ அதுமாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கும் அதே தான், அந்த எபோட்டும் அதே தான், எவ்ரி ஒன்னாக எல்லோரும் பார்க்கலாம். மை கான்டாக்ட்னா உங்கள்கிட்ட இருக்கிறவங்க, நோ பண்ணால் யாருமே பார்க்க முடியாது. அந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசி நம்ம அதிலே சொல்லிட்டாது, ரீட் ரிசிப்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க மெசேஜ் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ப்ளூ டிக் காமிக்காது, அண்ட் நான் ஆடியோ மெசேஜுக்கும் தான்